அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 276 முதல் 280 வரை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இதற்கு ஒத்து போகும் வகையில் நம்முடைய ஆண்டவர்தான் மேசியா என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சாட்சி அளித்த பிறகு இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், பெட்ரோஸ் எஸ்டோன் ராக், இந்த கல்லின் மேல் பெட்ரா எ மாஸ் ஆஃப் ராக், நீ இப்போது வெளிப்படுத்தின மாபெரும் அடிப்படை சத்தியம் என்னும் கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர்தாமே கட்டுகிறவர், அவரே அஸ்திபாரம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 1 கொரிந்தியர் 3:11. அவரே பெரிய கல்லாயிருக்கிறார். ஆகவே அவரை பற்றிய பேதுருவின் அறிக்கையே ஒரு கல் போன்ற திடமான அறிக்கையாக இருக்கிறது. திவ்ய திட்டத்தை முக்கியத்துவப்படுத்துகின்ற அஸ்திபார கொள்கையை அறிவிப்பதாக இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த விஷயத்தை அவ்வளவாய் புரிந்து கொண்டபடியால் தான் புரிந்து கொண்டதை வெளிப்படுத்தினார். 1 பேதுரு 2:5-6. பிரதிஷ்டை செய்து கொண்ட விசுவாசிகள் எல்லோரும் ஜீவனுள்ள கற்கள் என்றும், கிறிஸ்து இயேசுவுடன் ஐக்கியம் கொள்வதினால் அஸ்திபாரமாயிருக்கிற அவர் மேல் பரிசுத்த ஆலயமாக கட்டப்படும்படியாக திவ்ய திட்டத்தின்படி பெரிய கல்லாகிய கிறிஸ்து இயேசுவண்டை வருகிறவர்களாயிருக்கிறார்கள் என்றும் பேதுரு அறிவித்தார். ஆகவே பேதுரு தானே அஸ்திபாரக்கல் என்று பாவனை செய்யாமல், பெட்ராஸ் கல்லானது லித்தோஸ் என்பதை காட்டிலும் பெரிய கல் என்பதை குறிப்பிடாமல், சபையில் உள்ள மற்ற எல்லா ஜீவ கற்களோடும் சரியான முறையில் தன்னை கணித்தார். மேலும் திவ்ய திட்டத்தின்படி எல்லா அப்போஸ்தலர்களும் அஸ்திபார கற்களாயிருப்பதோடு வரிசையில் அவர்களுடைய சகோதரர்களை காட்டிலும் முக்கியத்துவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:14. அதிகாரத்தின் திறவுகோல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இது சம்பந்தமாக ஆண்டவர் பேதுருவிடம், பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போஸ்தலர்களுக்கு பொதுவாக கொடுக்கப்பட்ட அதே அதிகாரம் பேதுருவுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டது. அதோடு கூட திறவுகோள்கள் என்கிற உரிமை அல்லது சிலாக்கியம், திறக்கும் வல்லமை அல்லது அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு ராஜ்யத்தின் திறவுகோளை உபயோகித்தார் என்பதையும், அதன் மூலம் தேவனுடைய வேலையை பெந்தகோஸ்தே நாளில் முதலாவது யூதர்களுக்கும் பின்னர் கொர்நிலையு வீட்டில் புறஜாதியினருக்கும் ஆரம்பித்து வைத்தார் என்பதையும் நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட போது பேதுரு 11 கூட நின்று முதலாவதாக ஆரம்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் திறந்தார், மற்றவர்கள் பின்பற்றினார்கள். இவ்விதமாய் யூதர்களுக்கு அழைப்பு திறந்துவிடப்பட்டது. கொர்நிலையுவின் விஷயத்தில் ஆண்டவர் பேதுருவினிடத்தில் தூதர்களை அனுப்பினார். மேலும் விசேஷமான விதத்தில் ஒரு தரிசனத்தின் மூலம் அவர்களுடைய அழைப்பை ஏற்குமாறு வழிநடத்தினார். இவ்விதமாக புறஜாதியினரும் கூட புது சிருஷ்டியின் உன்னத அழைப்புக்குள் வந்து அதன் சிலாக்கியத்தில் பங்கு பெறும்படியாக, விசேஷமாக புறஜாதியினருக்கு கிருபையின் விடுதலையின் சிலாக்கியத்தின் கதவை திறக்கும்படியாக பேதுருவை பயன்படுத்தினார். இந்த விஷயங்கள் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்வதில் ஆண்டவரின் நோக்கங்களோடு முற்றுமாக ஒத்து இருப்பதை நாம் காண்கிறோம்.
புதிய வேலைக்கான விசேஷமான பிரதிநிதிகளாக இந்த 12 பேரும் நியமிக்கப்பட்டார்கள் என்பதை மேலும் தெளிவாக ஆண்டவருடைய ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள். மேலும் அவர்களுடைய வார்த்தைகள் புது சிருஷ்டியை பற்றிய சத்தியத்திற்கு விசேஷமான வழிகளாக இருப்பதையும் அவர்களுடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படுவார்கள் என்பதையும் மேலும் அவர்களுடைய போதனைகளுக்கு எதிரடியாக வரும் மற்றவர்களுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் இருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுகிறார்கள். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. ஏசாயா 8:20. நம்முடைய ஆண்டவரின் வாக்கு தத்தத்தின் கடைசி நோக்கம் இப்படியாக காணப்படுகிறது. அவர் பிதாவின் பரிசுத்த ஆவி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கும். இது அப்போஸ்தலரின் ஒரு விசேஷமான ஊக்கத்தை காட்டுகிறது. மேலும் அவர்களுடைய போதனைகளின் வாயிலாக ஆண்டவருடைய ஜனங்களுக்கு இந்த யுகத்தின் இறுதி வரை உள்ள ஆசீர்வாதத்தையும் அறிவு பிரகாசத்தையும் குறிப்பிடுகிறது. இவ்விதமாய் அவர்கள் பரிசுத்த அப்போஸ்தலர்களாக மட்டுமன்றி தீர்க்கதரிசிகளாகவும் சபைக்கு வரவிருக்கிற காலத்தின் காரியங்களை முன்கூட்டியே அறிவிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். இந்த விதமாக எல்லா ஊழியங்களிலுமோ அல்லது ஏதாவது ஒன்றிலோ அப்போஸ்தலர்கள் அனைவருமே இந்த அளவுக்கு உபயோகப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. உண்மை என்னவெனில், சிலர் அப்போஸ்தலர்களாக ஊழிய சாக்கியங்களில் அதிகமாக கனப்படுத்தப்பட்டார்கள் என்பதோடு கூட இன்னும் அதிகமாக வரவிருக்கிற காரியங்களை காட்டுகிறவர்களாக கனப்படுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் வரவிருக்கிற பல்வேறு விஷயங்களை காட்டுகிறதாவது, சபையில் ஏற்படக்கூடிய பெரிய விசுவாச துரோகம், பாவ மனுஷன், வெளிப்படுத்தல், ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்ததான ரகசியம், நாம் எல்லோரும் நித்திரை அடையாமல் ஆனாலும் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுதல், ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்த இரகசியமாகிய புறஜாதிகளை உள்ளடக்கிய சபையானது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கப் போவது, ஆபிரகாமின் வித்து பூமியில் உள்ள சகல வம்சங்களையும் ஆசீர்வதித்தல் போன்றவைகளாகும். மேலும் அவர் கடைசி நாட்களில் சபையில் கொடிய காலங்கள் வரும் என்றும், மனுஷர்கள் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களாயும் இருப்பார்கள் என்றும், கொடிய ஓநாய்கள் அழிக்கும் தன்மையுள்ள வார்த்தைகளை பேசுவார்கள், ஆண்டவருடைய மந்தையை தப்பவிட மாட்டார்கள் என்றும் கூறுகிறார். உண்மையிலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியவைகள் எல்லாம் அவருடைய நாளில் வரவிருக்கின்ற காரியங்களை முன்கூட்டியே அறிவிக்கும் சாக்கியத்தை பெற்றவராக அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களாலும் வெளிப்பாடுகளினாலும் நிறைந்து புத்தி கூர்மை உள்ளவைகளாக காணப்படுகின்றன. அவருடைய நாளில் அது எதிர்காலத்தை குறித்ததாக முற்றும் விளக்கமாக சொல்லக்கூடாததாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ பழைய ஏற்பாட்டின் மாதிரிகள் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இவைகள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடியவைகளாக உள்ளன. ஏனெனில் அப்போஸ்தலர்களின் வார்த்தைகளின்படி அவைகள் புரிந்து கொள்ளும்படியான ஏற்ற காலம் இப்போது வந்துள்ளது. அப்போஸ்தலர் பேதுருவும் கூட வருங்காரியங்களை முன்கூட்டியே அறிவிப்பவராக சபையில் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுதல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிப்பார்கள் என்று சுட்டிக்காட்டுகின்றார். நம்முடைய நாளை அவர் கண்டு தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அவர் கிறிஸ்து வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே என்பது போன்றவைகளை கூறுவார்கள் என்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்பது போன்றவைகளை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பும் இதே போன்று தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள், கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் என்பது போன்ற காரியங்களை கூறுகிறார். இருந்த போதிலும் அப்போஸ்தலனாகிய யோவான் தான் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் குறிப்பிடத்தக்கவராக
வரும் காரியங்களை முன்கூட்டியே அறிவிப்பவராக அல்லது தீர்க்கதரிசியாக இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய தரிசனங்கள் வரப்போகிற காரியங்களை மிக சிறப்பாக அறிவிக்கிறவைகளாக உள்ளன. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை அப்போஸ்தலரின் உறுதி எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 280 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.